ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சிந்தில்நாதன். நீட் 2022 ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் ஏயா, நீட் 2021 கட் ஆஃப் என்ன, நீட் 2021 லேட்டஸ்ட் நியூஸு, கால் ஃபார் எப்போ வரும், ரிசல்ட் எப்போ வரும்னு அவங்களுக்கே வீடியோ போட்டுட்ருக்கீங்களே. 2022 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பாவம் பண்ணோம், எங்களுக்கு எக்ஸாம் கால் ஃபார் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ போட ஆரம்பிப்பீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கமெண்ட் செக்ஷன்லேயும் மெயில் நிறைய கேட்டுட்டாங்க. அதனால் இப்போ வந்து சாரி கேட்டுக்கிறேன், உங்களுக்கு வீடியோ போடாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ வந்து நீட் 2022க்கு என்னென்ன புக்ஸ்லாம் கம்பல்சரி உங்ககிட்ட இருக்கணும் அதை இந்த வாரம் சண்டே ஸ்டடி டிப்ஸில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், எம்டிஜி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு மூணு சப்ஜெக்ட்டுக்குமே புக் இருக்கும். சார், ஃபிசிக்ஸ்க்கு டிசி பண்ணை படிக்கணுமா? படித்தா மண்டை விட்டுச்சிரும், ஃபிசிக்ஸ்னாலே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. முதல்ல பேசிக்காக இருக்கக்கூடிய லெவல் 1 கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டஃப்பாக இருக்க கொஷினுக்கு போகணும். ஸோ டிசி பண்ணியிருந்தால் எடுத்து ஓரமாக வச்சுட்டு எம்டிஜி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் ஃபிசிக்ஸை எடுத்து அதில் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் நல்லா தரவாயிட்டீங்க, அதுக்கப்புறமும் டைம் இருக்குன்னா டிசி பாண்டேவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கங்க. அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிக்கு அந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் உங்களுக்கு என்சிஆர்டி பேஸ்டு கொஷின்ஸ் தான் வருது. அப்போ எம்டிஜி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் கெமிஸ்ட்ரி போதும். NCERT at your fingertips biology-ல 80% of the questions, டோட்டல் கொஷின்ஸில் 80% ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் என்சிஆர்டி பேஸ்ட். என்சிஆர்டியில் கூடிய எல்லா லைனையும் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வச்சுட்டாங்க. சம் கொஷின்ஸ் ஆர் அவுட் சைட் என்சிஆர்டி, அதை விட்டுருங்க. இல்லைனா அதுக்கு என்ன ஆன்சர்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப போட்டு மண்டையை குடஞ்சிக்க வேண்டாம். ஸோ தீஸ் புக்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஆள் இந்த புக்கு கம்பெனிக்காரங்கிட்ட காசு வாங்கிட்டாரோ, இவங்களை ப்ரமோட் பண்ணுறாங்களோ அப்படின்னு. இதுக்கு நான் லிங்க் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு அமேசான் லிங்க் வச்சுருக்கேன். அது அமேசான் லிங்க், அமேசானில் தான் போய் வாங்க போகிறீங்க. ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவங்க வெப்சைட்டில் போய் வாங்குங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எம்டிஜி தவிர வேற ஏதாவது புக்கு என்சிஆர்டி பேஸில் கொஷின்ஸ் இருக்குது சார் அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஏன், பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்பில் ஒவ்வொரு சாப்டருக்கும் நம்ம என்சிஆர்டி பேஸ்டு கொஷின்ஸ் 60-100 கொஷின் போட்டிருக்கோம். அதை ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும், இந்த புக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என் ஆப்பை நான் ரொம்ப பிரபலப்படுத்திக்கிற மாதிரி, அது பீத்திக்கிற மாதிரி இருக்குமேனு நான் பார்க்குறேன். நம்ம ஆப், என் ஆப்பில் நம்ம ஆப்பு, அதில் கொஷின்ஸ் எல்லாம் ஃப்ரீ தான், டெஸ்ட் எழுதுறது ஃப்ரீ தான். உங்களுக்கு டெஸ்ட் எழுதி முடித்ததும் பியூட்டிஃபுல்லாக அனாலிசிஸ் உங்களுக்கு வந்துடும், எத்தனை கொஷின் கரெக்டாக எழுதிருக்கீங்க, எத்தனை கொஷின் தப்பாக எழுதிருக்கீங்க, கரெக்டாக எழுதின கொஷினுக்கு +4, தப்பாக எழுதின கொஷினுக்கு -1, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு காமிச்சிருவாங்க. இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட 20 சாப்டருக்கு, 11th 20 சாப்டருக்கு கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். இன்னும் 2 நாளில் 11th முடிஞ்சிரும், அதுக்கப்புறம் 12th ஆரம்பிச்சிரும். ஃபிசிக்ஸில் 5 சாப்டர், கெமிஸ்ட்ரியில் 5 சாப்டர், எல்லாமே என்சிஆர்டி பேஸ்ட் கொஷின்ஸ் நம்ம டைப் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சிட்டோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லா கொஷின் பேப்பரும் எல்லாருக்கும் ஃப்ரீ, நோ நீட் டு பே ஃபார் அட்டெண்டிங் ரைட்டிங் த டெஸ்ட், ஓகேங்களா? பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் ஆப்போட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துட்றேன், ஓகே? நெக்ஸ்ட்டு 34 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஆப்பில் சீக்கிரமே அப்லோட் பண்ணிவிடுவோம். 34 இயர் ப்ரீவியஸ் இயர் கொஷின், டாபிக் வைஸ், சாப்டர் வைஸ் கொஷின் சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுவோம். சரி, எந்த புக்கு வாங்கினா கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னா, உங்களுக்கு எனி கம்பெனி புக் நீங்கள் வாங்குங்க. நான் எம்டிஜி புக் வச்சுருக்கேன், ஏன்னா எரர்ஸ் ஆர் வெரி லெஸ், இதில் மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற கம்பெனி புக் தான் வாங்கலான்னு இருக்கேன் சார்னா வாங்கிக்கலாம், எனி கம்பெனி புக் யூ கேன் பை. ஸோ இந்த புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகே? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஒய் என்சிஆர்டி பேஸ்டு கொஷின்ஸ், நாங்கள் ஏன் என்சிஆர்டி பேஸ்டு கொஷின்ஸ் படிக்கணும்? சிம்பிள், உங்களோட என்டிஏ நீட் சிலபஸ் வந்து என்சிஆர்டி கிளாஸ் 11 கிளாஸ் 12 சிலபஸ் தான். சிலபஸ் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதையும் நம்ம ஆப்பில் சிலபஸையும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 3 இயர்ஸ் கொஷின் எடுத்து பாருங்கள், 2019, 2018, 2020 இதெல்லாம் எடுத்து வச்சு பாருங்கள், 2021 எடுத்து வச்சு பாருங்கள், எல்லாமே என்சிஆர்டி பேஸ்டு கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அது லென்த்தி கொஷினோ, டிஃபிகல்ட் கொஷினோ, ஈஸி கொஷினோ, எவ்ரி திங் இஸ் என்சிஆர்டி பேஸ்டு, என்சிஆர்டி கான்செப்ட் பேஸ்ட் தான் கொஷின் வந்திருக்கு, அதனால தான் சொல்கிறோம். தென் நீட் ஆஸ்பிரன்ஸ் ஆர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ரிசர்ச்சர்ஸ், நாட் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஐஏஎஸ் ப்ரிப்பேரிங் ஸ்டூடெண்ட்ஸ். தே ஆர் ஜஸ்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அந்த ஒரு எக்ஸாம் எழுத போகிறாங்க. அப்போ 11th 12th சிலபஸ்லேருந்து தானே கொஷின் வரும். அப்போ டெக்ஸ்ட் புக் பேஸ்டு, டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸ் தானே கேட்பாங்க. ஸோ தட், அதனால தான் என்சிஆர்டி பேஸ்டு கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம், ஓகே? இப்போ ஒய் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அது எதுக்கு 34 வருஷம் கொஷின் எதுக்கு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் லாஸ்ட் 10 இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதும். அது ஏன், டு கெட் அண்ட் ஐடியா அபவுட் பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாம், அந்த எக்ஸாம் என்ன பேட்டர்னில் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அதுக்காக என்ன பேட்டர்னில் வரும், ஃபிசிக்ஸ் எப்படி வரும், கெமிஸ்ட்ரியில் எப்படி வரும், பயாலஜியில் எப்படி வரும்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நெக்ஸ்ட்டு
கொஷின் செட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த கொஷின் செட் பண்ணுறாங்கள அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓ இப்படி தான் அந்த கொஷின் செட்டர்ஸ் யோசிக்கிறாங்களா, அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த டீ கோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வெயிட்டேஜ் ஆஃப் சாப்டர்ஸ் அண்ட் டாபிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிடும். எந்த டாப்பிக்கு முக்கியத்துவம் தராங்க, எந்த சாப்டரில் அதிக கொஷின் பர்டிகுலர் இயரில் கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நீட் 2022 நல்ல மார்க் வாங்கணும்னா NCERT பேஸ்டு கொஷின்ஸ் இருக்கக்கூடிய புக்கை வாங்கி பயன்படுத்துங்க. MTG அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் இஸ் அட்வைசபிள். அண்ட் 34 ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கும் உங்களுக்கு வேணும், அது வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணுக்குமே வேணும், அதுவும் MTG அட்வைசபிள் பிகாஸ் எரர்ஸ் ஆர் மிஸ்டேக்ஸ் ஆர் வெரி லெஸ். அதனால தான் இந்த புக்ஸ்க்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் NCERT பேஸ்ட் கொஷின்ஸை எக்கச்சக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டும் உடனே தெரிஞ்சுக்கலாம். அந்த லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட்.